ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது சூரியனில் இருக்கின்ற லேயர்ஸ், அதாவது படைகள் பற்றி. இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். இந்த சூரியன் இருக்கின்ற லேயர்ஸை பார்க்குறதுக்கு முதல் சூரியன் தொடர்பான ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு பிறகு லேயர்ஸ் பற்றின விரிவாக்கத்தை பார்ப்போம். இந்த சூரிய குடும்பத்திலே ஒரு முக்கிய அங்கமாக இருப்பது தான் இந்த சூரியன். சூரிய குடும்பத்தில் மத்தியில் தான் இந்த சூரியன் இருக்கின்றது. ஏர்த் ஓபிட், அதாவது வந்து புவியினுடைய சுற்றுவட்டம், அந்த சுற்றுவட்டத்தில் இருந்து 93 மில்லியன் மைல் தூரத்தில் தான் இந்த சூரியன் காணப்படுகின்றது. சூரியனில் 92.1% ஹைட்ரோஜனும் 7.8% ஹீலியமும் இருக்கின்றது. இந்த சூரியனுக்கு வளையங்கள் இல்லை. சூரியனினுடைய உட்பாக வெப்பநிலையை பார்க்கின்ற போது 15 மில்லியன் செல்சியஸாக காணப்படுகின்றது. சூரிய குடும்பத்தில் 99.8% திணிவினை இந்த சூரியன் கொண்டிருக்கின்றது. இது பூமிக்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு பெரிய நட்சத்திரமாக காணப்படுகின்றது. சூரியனுடைய விட்டத்தை நாங்கள் அவதானித்தோம்னு சொன்னால் 1.39 மில்லியன் கிலோமீட்டர்களாக காணப்படுகின்றது. இந்த சூரியன் 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முதல் தோன்றியதாக விஞ்ஞானிகள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நாங்கள் இந்த சூரியனுடைய லேயர்ஸ் பற்றி பார்ப்போம். அந்த வகையில் இந்த லேயர்ஸ் 6 வகையாக இருக்கின்றது. அதை நாங்கள் பார்க்கின்ற போது கோர், ரேடியேட்டிவ் ஜோன், கன்வெக்டிவ் ஜோன், ஃபோட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், கொரோனா என்ற லேயர்ஸ் வந்து காணப்படுகின்றது. இதில் இன்னர் லேயர்ஸ், அதாவது உள்ளுக்கு இருக்கிற லேயர்ஸை பற்றி பார்க்குற போது அது 3 லேயர்ஸ். அவற்றை நீ அவதானிக்கின்ற போது கன்வெக்டிவ் ஜோன், ரேடியேட்டிவ் ஜோன், கோர், இந்த 3 தான் இன்னர் லேயர்ஸாக காணப்படுகின்றது. அவுட்டர் லேயர்ஸ், அதாவது வெளியில் இருக்கிற லேயர்ஸாக கொரோனா, டிரான்ஸ்ஃபிக்ஷன் ரீஜன்ஸ், ஃபோட்டோஸ்பியர் மற்றது குரோமோஸ்பியர், இவ்வளவும் அவுட்டர் லேயர்ஸாக இருக்கின்றது. முதலில் ஃபோட்டோஸ்பியர் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோட்டோஸ்பியர் லேயர் வந்து மிகவும் ஆழமான ஒரு லேயராக இருக்கின்றது. இந்த லேயரை நாங்கள் நேரடியாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த ஃபோட்டோஸ்பியர் வந்து அவுட்டர் லேயர், அதாவது வெளியில் இருக்கிற லேயர், ஸோ அதை நாங்கள் ஈஸியாக அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. புவியினுடைய மேற்பரப்பிலிருந்து இந்த ஃபோட்டோஸ்பியர் ஜோன் வந்து 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கின்றது. இந்த ஃபோட்டோஸ்பியரினுடைய வெப்பநிலையை அவதானிக்கின்ற போது கிட்டத்தட்ட 3700 தொடக்கம் 6200 செல்சியஸாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிற லேயர் குரோமோஸ்பியர். இந்த குரோமோஸ்பியருடைய டிஸ்டன்ஸை நாங்கள் அவதானித்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 250 தொடக்கம் 1300 மைல் இடைப்பட்ட பகுதியில் இந்த குரோமோஸ்பியர் வந்து காணப்படுகின்றது. இதனுடைய வெப்பநிலையை அவதானித்து பார்த்தோம்னு சொன்னால் 3700 செல்சியஸிலிருந்து 7700 செல்சியஸுக்கு இடையில் இந்த குரோமோஸ்பியருடைய வெப்பநிலை காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது டிரான்சிக்ஷன் ரீஜன். இந்த டிரான்சிஷன் ரீஜனை அவதானிக்கின்ற போது இது வந்து ஒரு மெல்லிய படையாக, வெரி நேரோ, மெல்லிய படையாக இருக்கின்ற ஒரு ரீஜனாக இருக்கின்றது. இதனுடைய லொக்கேஷனை நாங்கள் அவதானித்தோம்னு சொன்னால் குரோமோஸ்பியருக்கும் கொரோனாக்கும் இடையில்தான் இந்த டிரான்சிஷன் ரீஜன் காணப்படுகின்றது. இதனுடைய வெப்பநிலையை நாங்கள் அவதானிக்கின்ற போது 7700 பாகை செல்சியஸிலிருந்து கிட்டத்தட்ட 500000 பாகை செல்சியஸ் வரை இதனுடைய வெப்பநிலை இருப்பதாக கூறப்படுகின்றது. லாஸ்ட்டாக நாங்கள் பார்க்க இருக்கிற லேயர் கொரோனா லேயர். இந்த கொரோனா லேயரை பற்றி நாங்கள் அவதானித்தோம்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட 1300 மைலிருந்து ஆரம்பித்து ஃபோட்டோஸ்பியர் வரை காணப்படுகின்றது. இதனுடைய வெப்பநிலையை அவதானிக்கின்ற போது 500000க்கும் அதிகமான பாகை செல்சியஸ் வெப்பநிலையை கொண்டு இருக்கின்றது. இந்த கொரோனாவை நாங்கள் வெற்று கண்களினால் பார்க்க முடியாத ஒரு நிலைமையே இருக்கின்றது. அவ்வாறு பார்க்க இயலாது, பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களை கண்களுக்கு பல ஆபத்துக்கள் நேரிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூரியனுடைய இன்ட்ரடக்ஷனும் அந்த சூரியனில் காணப்படுகின்ற லேயர்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.